வணக்கம் நண்பர்களே. உலகில் பலவிதமான சாலைகள் இருக்கும். அதில் சிறப்பு வாய்ந்த சாலைகள் அதிகம் உள்ளன. நீளமான சாலை, நீளம் குறைவான சாலை, அகலமான சாலை, குறுகலான சாலை, வளைவுகள் நிறைந்த சாலை என ஒவ்வொரு சாலையும் ஒவ்வொரு விதமாக சிறப்புகளை பெற்றிருக்கும். ஆனால் நீங்கள் மனித எலும்புகளால் ஆன சாலையை பார்த்திருக்கிறீர்களா? அதை பற்றி தெரிந்து கொண்டால் நீங்கள் நிச்சயம் ஆச்சரியப்படுவீர்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆச்சரியமான சாலையை எலும்புகளின் சாலை அல்லது சமாதிகளின் பாதை என அழைக்கிறார்கள். இந்த சாலை ஷியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையாகும். கொலிமா என பெயர் உடைய இந்த சாலை சுமார் 2025 கிலோமீட்டர் நீளம் உடையது. இந்த சாலை முழுவதும் மனித எலும்புகளால் நிறைந்திருக்கிறது. அதனாலேயே இந்த சாலையை எலும்பு சாலை என மக்கள் அழைக்கிறார்கள். இந்த சாலை இருக்கும் பகுதி குளிர்காலத்தில் அதிக பனிப்பொழிவு இருக்கும் பகுதியாகும். அதனால் அந்த சாலை முழுவதும் பனியால் மூடியிருக்கும். அந்த நேரங்களில் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் செல்ல முடியாமல் நடுவில் நிற்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனால் அப்பகுதியில் சாலை அமைக்கும் போது மண்ணுடன் மனித எலும்புகளையும் சேர்த்து அரைத்து சாலைகளை கட்டமைத்தனர். 1930களில் இந்த சாலை கட்டமைக்கப்பட்டது. இந்த சாலையை கட்டமைக்க கைவிடப்பட்ட தொழிலாளிகள் மற்றும் சிறைவாசிகள் பயன்படுத்தப்பட்டனர். இந்த சாலை கட்டப்படுவதற்காக சுமார் 10 லட்சம் பேர் உயிரை இழந்ததாக கூறப்படுகிறது. முக்கியமாக கொலிமா சிறையில் உள்ள கைதிகளை இந்த சாலை கட்டுவதற்காக பயன்படுத்திக் கொண்டனர். கொலிமா சிறைக்கு ஒருவர் கைதியாக சென்றுவிட்டால் அங்கிருந்து அவர் திரும்பி வருவது என்பது கனவிலும் நடக்காத ஒரு விஷயமாகும். அந்த சிறையிலிருந்து ஒருவர் தப்ப முயன்றாலும் அவர் நீண்ட நேரம் உயிருடன் இருக்க மாட்டார். ஒன்று, பனிக்கரடியிடம் மாட்டிக்கொதழ்வார் அல்லது குளிரில் உறைந்து போவார் அல்லது பசியிலேயே மரணிப்பார். இப்படியாக மரணிப்பவர்களை இந்த சாலையிலேயே சமாதியாக்கப்பட்டுள்ளனர். சேரோவியத் யூனியனில் ஜேரோசப் ஸ்டாலின் சர்வாதிகாரியாக இருந்த போதுதான் இந்த சாலை கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஏராளமான மனித உயிர்கள் இந்த சாலைக்காக போயுள்ளன. மனித எலும்புகள் நிறை சாலையாக இந்த சாலை பார்க்கப்படுகிறது. உலகில் வேறு எங்கும் இப்படியான ஒரு சாலை இருக்காது. இந்த சாலையில் பல நேரங்களில் மர்மமான விஷயங்கள் நடப்பதாகவும் அடிக்கடி விபத்துகள் நடந்து பலர் உயிரிழப்பதாகவும் இந்த சாலை முழுவதும் ஆவிகளால் சூழப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது.